தளபதி பர்த்டேனால கொஞ்சம் செலிப்ரேஷனா தான் இருக்கும். கிளாஸா இருக்கும், மாசா இருக்கும். அது தளபதி வேற. அனிருத்த சொல்லவே தேவையில்ல, அவர் எப்பயுமே பெஸ்ட் தான். இதுலயும் பெஸ்டா தான் கொடுப்பாருன்னு பாக்குறோம். ப்ரோ வேற லெவல்ல இருக்கு. லியோ மூவி கிளிம்ஸ் பாத்தீங்களா? எப்படி ப்ரோ இருந்தது? நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஓரளவு எப்படி சொல்ல, விஜய் இப்போ வந்து புதுசா படம் வரும், புது டைட்டிலோட புது படம் எடுக்கிறாருன்னா அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. எதிர்பார்ப்போட தான் இருக்கிறோம். படம் வந்ததுக்கு அப்புறம் அது எப்படின்னு சொல்ல முடியாது. வேற லெவல்ல இருக்கு. நான் வந்து மொதல் பார்த்ததோட மாஸ்டர் பார்த்ததோட இப்போ வந்து ஒன்று அதிகமாக எதிர்பார்க்குறேன். அதுலேயும் வேறு தளபதி வேறு வேறு லெவலில் காட்டுறாங்க. அதனாலவே நான் வந்து ஒன்றும் எதிர்பார்த்துன்னு இருக்கேன். அது இல்லாமல் கமல் கூட ஃபைட்டு ஏதாச்சும் இருக்குமான்ட்டு ஒன்று அதிகமாக எதிர்பார்த்துன்னு இருக்கேன். பயங்கரமாக இருக்குது விஜயோட லுக்கு, அந்த ஹேர் ஸ்டைல் ப்ரோ பங்கமாக இருக்குது ப்ரோ. அந்த வீடியோ வேறு லெவலில் போகும் ப்ரோ. விஜயோட லுக்கெலாம் பார்க்க எப்படி ப்ரோ இருக்கும் ப்ரோ? அவர் வயசான மாரியே தெரிய மாட்டார் ப்ரோ. அதான் ப்ரோ வேறு லெவலு. அதுலேயே அந்த ஹேர் ஸ்டைல் வந்து வேறு வேறு சில்க்கு வைக்கும் ப்ரோ. அதுமாதிரி தான் ட்ரை பண்ணிக்கிறோம் ப்ரோ. நானே ஹேர் ஸ்டைல் வைக்க மாஸ்டர் மாரியும் இதுக்கு இதில் கொஞ்சம் வந்து கேஷுவல் லுக் இருக்குது. முடியெல்லாம் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் பார்க்குறதே த்ரில்லிங்காக இருக்குது. அப்படி தான் போயிட்டுருக்கு. எல்லாம் காரில் எல்லாம் எடுத்துகிட்டு வரதை பார்த்தா பங்கமாக இருக்கு ஜி, வேறு லெவல். இந்த இது வரைக்கும் அந்த மாதிரி லுக்கே பார்த்ததில்ல ப்ரோ. இந்த லுக்கெலாம் இந்த லுக்குக்கே லைக்ஸ் ஃபாலோவர் எங்கேயே போகும் ப்ரோ. லோகேஷ் கனகராஜர் டைரக்ஷன் எப்படி ப்ரோ? அவருடைய டைரக்ஷன் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருப்போம். ரெண்டு படத்தில் நல்லா கொடுத்துருக்காரு. மாஸ்டர்லேயும் விக்கம்லையும் இதில் கொஞ்சம் 100% கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். பார்த்தா இன்னும் அதுக்காக தான் வெயிட். படத்தை பார்த்தா தானே ப்ரோ எல்லா விஷயமும் என்ன தெரியும். அவர் ரெண்டு படம் மாஸா கொடுத்துருக்காரு. இது அவரோட மூவி. கிளாஸாக இருக்கும், மாஸாக இருக்கும். அது தளபதி வேறு. இது அதோட ரொம்ப வேறு லெவலில் பெஸ்ட்டு மூவியாக இருக்கும் ப்ரோ. இது வரையிலும் பண்ணதோட இது ரொம்ப பெட்டராக போகும் ப்ரோ. அவருக்கு வந்து லவ் பிடிக்குமா இல்லையான்னு தெரியல, பட் லவ் பண்ணுற மாரி வைக்கிறாரு. ஆனால் எல்லோரும் சாகடிச்சிடுறாரு லவ் ஜோடிங்கில். ஆனால் இந்த இதில் வந்து அதிகமாக எஃபெக்ட் போடுறேன்னு தான் சொல்லியிருக்காரு. அதனாலும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். விக்ரம், மாஸ்டர் அது கூட கம்பேர் பண்ணும்போது அதோட ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்கும் இருக்கும் ப்ரோ. தரமாக இருக்கும். மாஸ்டர் விக்ரம் கம்பேர் பண்ணும்போது ஜெயிலேருந்து வருவார்ல, இது வந்து ஓப்பனிங் சீனே சாக்லேட் ஃபேக்டரியிலேருந்து வர்றாரு. இது எப்படி கதையை எடுத்துன்னு வருவாருன்ட்டு அதே நிறைய யோசிக்க வைக்குது ப்ரோ. அனிருத் மியூசிக் அது சொல்ல தேவையில்ல ப்ரோ, வேறு லெவலில் போட்டு வர்றாரு. அது இல்லாமல் தளபதிக்கு மட்டும்தான் அவர் வந்து ஒன்றும் அதிகமாக பயங்கர இதாக போட்டுக்கிறாரு. அனிருத்தை சொல்லவே தேவையில்ல, அவர் எப்பயுமே பெஸ்ட்டு தான். இதுலேயும் பெஸ்ட்டாக தான் கொடுப்பாருன்னு பார்க்குறோம். அனிருத் அவர் சொல்லவே தேவையில்லாத மாஸ்டாக இருக்கார். தரமான மியூசிக் அனிருத் மியூசிக்னா சொல்லவா வேணும். வேறு லெவலில் கொண்டு வர. இதுவரை தளபதிக்குன்னா என்ன வேறு லெவலில் தான் ப்ரோ கொண்டு வர. தளபதி பர்த்டே அன்றைக்கி ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? விட்டோடனே டப்புன்னு பார்க்குற மாரி மில்லியன்ஸ் மில்லியன் கணக்கில் போகிற மாரி நாங்கள் வெயிட் பண்ணுறோம். தளபதி பர்த்டேனாலே கொஞ்சம் செலிப்ரேஷனாக தான் இருக்கும். இருந்தாலும் எல்லோரும் அவங்க பர்த்டேக்கு ஏதாவது எப்பயுமே மூவி ஏதாவது ரிலீஸ் ஆகும், இல்லை ஏதாவது சாங் ரிலீஸ் ஆகும். இந்த இடம் வந்து கிளிப் வீடியோ கொடுக்குறாங்க, அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் ப்ரோ. அதுதான் ப்ரோ மக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு வரோம். எப்போ வரும்னு அது சீக்கிரம் வந்துச்சுன்னா மக்கள் ஸ்டேட்டஸை ஃபுல்லாக தளபதி தான் ப்ரோ. ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தா 99% தரா. மூவியை பற்றி சொல்லணும்னா இந்த ரெண்டு விக்ரமும் இந்த மாஸ்டர் இது இதை தவிர்த்து இது ஒரு பெஸ்ட் மூவியாக வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு வரோம். மிரட்டலாக இருக்கும். ஆனால் ரிலீஸ் ஆகிறதோசை தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு வரோம்.